வணக்கம், நாஷக் சூர்யா. மீண்டும் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தார் லவ் அண்ட் தண்டர் படத்தோட விமர்சனம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். தார் ராக்னராக் இந்த படத்தோடைய சீக்குவல். அந்த படம் பார்த்தாதான் இந்த படம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை, இது வந்து ஸ்டாண்டல் ஒன். இந்த படத்தை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கனாலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட் மிடில் என்று அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இந்த படம் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக பார்க்கலாம். ஃப்ரெஷ் நான் தாருக்கு ஃப்ரெஷ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த படம் பார்க்கலாம். இதில் வந்து அதே வட்டிட்டி இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் நடிச்சிருக்கிறது வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வர்த், கிறிஸ்டியன் பேல், நட்டாலி போர்ட்மன், ரசில் க்ரோ, தெசா தாம்சன் மற்றும் பலர் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. முக்கியமான வேடங்களில் கிறிஸ்டியன் பேல், கிறிஸ் ஹெம்ஸ்வர்த், நட்டாலி போர்ட்மன், ரசில் க்ரோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ரிலாக்ஸ்டாக ஒரு அமைதியை தேடி போக போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தார், தாம் பொண்ணை காப்பாற்ற முடியலையா, அப்புறம் எதுக்கு கடவுள்னு சொல்லி எல்லா கடவுளையும் அழிச்சிடுறேன், அழிச்சிட்டு ஒரு முக்கியமான இடத்துல போய் நான் என் பொண்ணை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்க போகிறேங்கிற ஒரு வில்லன் அவர் தான் கிறிஸ்டியன் பேல். முக்கியமாக இன்னொரு இதில் வந்து நட்டாலி போர்ட்மன் ஆர் த மைட்டி தார், லேடி தார் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அந்த ஹேமர் எடுத்துகிட்டு அவங்க வந்து தாரோட கூடவே வராங்க. கிட்டத்தட்ட லவ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம் தாருக்கு. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், என் ப்ராடக்டாக ஃபைனலாக என்ன வரப்போகுது, யார் அழிய போகிறாங்க, யார் வாழ போகிறாங்க, கதை எப்படி மூவ் ஆக போகுது, இதுதான் வந்து தார் லவ் அண்ட் தண்டரோடைய கான்செப்ட். வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து வழக்கமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் பேஸ்டாக இல்லாமல் வந்து எமோஷன் அங்கங்கே வரும், அங்கங்கே காமெடி வரும், அங்கங்கே லவ் வரும். ஸோ அந்த மாதிரி வேவ் மாறி மாறி வரும், ஏறி ஏறி இறங்கும். கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு விதத்தில் வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் லோ ஆகவும் செய்யுது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் லவ் அண்ட் தண்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து எங்கெங்கே டிக் வாங்கும், எங்கெங்கே டிக் வாங்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வர்த், கிறிஸ்டியன் பேல், நட்டாலி போர்ட்மன், ரசில் க்ரோ இவங்க எல்லாமே அவங்க அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அங்கே டிக் வாங்கும். அண்ட் முக்கியமாக வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த மாதிரி பிரில்லியண்ட்டாக வந்து அழகாக வந்து எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு டிஸ்கனெக்ட் இல்லாமல் வந்து அழகாக கனெக்டில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அங்கேயும் டிக் வாங்கும். அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ, ஆர்ட்டாக இருக்கட்டும், அந்த பிலீவபிலிட்டியாக இருக்கட்டும், விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து அந்த பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி குக்ட், பர்ஃபெக்டாக இருக்குது, ரெடி டு சர்வ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக டிக் வாங்கக்கூடிய இடம். முக்கியமாக இன்னொரு டிக் வாங்கக்கூடிய இடம் கிறிஸ்டியன் பேலோட அந்த கேரக்டரைசேஷன். ஏன்னா தாரா இருக்கட்டும், நட்டாலி போர்ட்மனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து டிஃபைன்ட், இந்த படத்தில் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இருக்குது. கிறிஸ்டியன் பேல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த காட் பட்சருங்கிறது வந்து அழகாக டிஃபைன் பண்ணப்பட்டு அவரும் அழகாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அது ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி ஆகணும். சரி, ஓகே, இதெல்லாம் டிக் வாங்கக்கூடிய இடம். எங்கே டிக் வாங்காது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டிக் வாங்காத இடம் வந்து இந்த மாதிரி வேவ் மாறி மாறி வர்றதுனால ஒரு சில இடங்களில் வந்து டப்புன்னு அப்படியே லோவாக இருந்தாலும் அந்த ஒரு ஒரு ஃபீல், அந்த ஒரு கனெக்ட் வந்து அப்படியே லோ ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து டிக் வாங்காது. அண்ட் கிளைமேக்ஸ் அதே மாதிரி என் வேவ் ஏறி 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 இறங்குறதுனால வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து தெரியும், நம்ம ஃபுல் ஆக்ஷன் கிளைமேக்ஸாக எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தான் ஃபுல் ஆக்ஷன் கிளைமேக்ஸாக வருது. அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஹீரோ வந்து ஜெயிக்கிறாரு, தார் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வரும்போது டக்குன்னு அது ஒரு எமோஷனல் பேட்டர்னுக்குள்ளே போயிடுது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கிளைமேக்ஸை பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஒரு சில இடங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த புதுசாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அண்ட் போஸ்ட் கிரெடிட்ஸும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள், அதை நான் ஸ்பாயிலர் ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ வந்து ஓவராலாக படம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் மட்டும் லோவஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி வரும். அது ஒன்றும் பெருசாக அவங்களோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. தாராளமாக நீங்கள் தேட்டரில் பாருங்கள். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.